வணக்கம். இது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் விளாக். இன்றைய தேதி 5/6/2021, அதாவது ஜூன் மாதம் 5ஆம் நாள் 2021 இப்பொழுது நேரம் 8:20 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் 7:30 நமது முகநூல் பக்கத்தில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த வலுவான மழை மேகங்கள் தற்சமயம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது, அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மழை மேகங்கள், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதைப் போல நான் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். தற்சமயம் அதற்கான சூழல்கள் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வலுவான மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்கையில் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தரமான சிறப்பான சம்பவங்கள்னாக்கா, வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தான். குடவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் தற்சமயமே சில இடங்களில் மழை பதிவாக தொடங்கியிருக்க வேண்டும். அதேபோல் நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை இந்நேரம் தொடங்கியிருக்கலாம். குடவாசல் நீடாமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகர்கையில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பிற பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுச்சேரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு, தற்சமயம் பார்த்தீர்களேயானால் புதுச்சேரி மற்றும் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், தற்சமயம் விழுப்புரம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் கொண்டலிப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து செங்கம் சுற்றுவட்டார பகுதிகள், நட்சத்திர கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், பெருங்காட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் ஜவ்வாதுமலை பகுதிகளை குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாதுமலை பகுதிகளில் தரமான சிறப்பான மழை பதிவாகும் என்பதைப் போல, தற்சமயம் செங்கம் நட்சத்திர கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஜவ்வாது மலை பகுதிகளில் தற்சமயம் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வேலூர் மாநகராட்சி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வேலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா, ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்தது தான். சில மணி நேரங்களுக்கு முன்பாக வேலூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்த பொழுது, அடுத்த சில மணி நேரங்களில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை பதிவாகும் என்பதைப் போல நான் தெரிவித்திருந்தேன். தற்சமயம் ராணிப்பேட்டை, ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆற்காடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், வாலாஜபேட் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நிச்சயமாக நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்கலாம். இவை தவிர்த்து, ஆற்காடு சோளிங்கர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே திருப்பதி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தெற்கு ஆந்திர பகுதிகளில், குறிப்பாக தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருப்பதி திருத்தணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் அடுத்த சில மணி நேரங்களில் பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சித்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்கையில், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு பலனை வழங்கும். ஆக மொத்தத்தில் திருத்தணி திருப்பதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் அடுத்த சில மணி நேரங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை இங்கே மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், தற்சமயம் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முன்னதாகவே ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் சிறப்பான மழை பதிவாகி இருக்கிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
இவை மட்டுமல்லாது சேலம் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், நாமக்கல் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதாவது சேலம் ராசிபுரம் நாமக்கல் இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் மேற்கூறி இருக்கக்கூடிய அந்த இடங்களில், அதாவது சேலம் ராசிபுரம் மற்றும் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள், ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிகமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு வலுவான மழையும் பதிவாகி கொண்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் பரவலான மழை மேகங்கள் அந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சின்ன சேலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான குறிப்பாக வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாத தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த மழை மேகங்களுடைய தாக்கமானது கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கிறது என்பதை போல நாம் கூறலாம். பழனி சுற்றுவட்டார பகுதிகளில், ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வலுகுறைந்த மழை மேகங்கள் தான், அது லேசான மழையை தற்சமயம் பதிவு செய்து கொண்டிருக்க வேண்டும். முன்பிலிருந்தே ஆனால் அங்கே ரொம்ப நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. இந்த மழை மேகங்களும் அடுத்த சில மணி நேரங்களில் வலுவிழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால இதுவரையில் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாகி கொண்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு மழை வந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில். மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அழகர் மழை பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அங்கேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே, அதாவது கடந்த குரல் பதிவுகள் கூட நான் சொல்லியிருந்தேன், அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்பதைப் போல தற்சமயம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆவுடையார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களில் என்பது உங்களுக்கு இந்த கும்பகோணம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் திருவாரூர் மாவட்ட பகுதிகளை அடையும். அதன் பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் அவை மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களே ஆனால் இருக்கிறது. அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இது வெப்பசலன மழை தான். கடலோரத்தை நெருங்கும் பொழுது இது வலுவிழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் சாதகமற்ற சூழல்கள் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆன போதும் அது எந்த அளவிற்கு வலுவாக அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறது என்பதை பொறுத்து அது காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும். நீங்கள் அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் மழை மேகங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தற்சமயம் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் நிலை கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். புதுச்சேரியின் மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது புதுச்சேரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல் அடுத்த சில மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தற்சமயம் பரவலாக மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இன்றுமே தமிழகத்தில் பரவலான வெப்பசலன மழை பதிவாகி இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. சில பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டது. மழை அளவுகளுடன், அதாவது இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகளுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.